ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு டிக்கி ஃபிட் தமிழ். நான் சுதர்ஷன். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இல்லை சிங்கரா, ஒரு கேமிங் சேனல் வந்து ரன் பண்ணுறீங்களா இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களோட ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோக்கு விஷுவல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ஆடியோ ரொம்பவே முக்கியமான ஒன்று. மைக்ரோஃபோன்ஸில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. வயர்லெஸ் லாவ்லியர் மைக் இருக்குது, வயர்டு மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. பட் ப்ரொஃபஷனலான ஒரு குவாலிட்டி வந்து வேணும் அப்படின்னா அது எப்போதுமே வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோனில் தான் வந்து கிடைக்கும். இதனால தான் மூவிஸில் சாங்ஸ் ரெக்கார்டிங்க்கு கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சவுண்ட் குவாலிட்டி தரக்கூடிய ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோனை ஆடியோஅரே அப்படிங்கற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, AM-C20 அப்படிங்கற மாடல் நேம்ல. சோ இந்த மைக் வாங்குனீங்க அப்படினா பாக்ஸ் குள்ள என்னென்னலாம் வந்து வரும், இந்த மைக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ரியல் டைம்ல யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிருக்கேன். சோ அண்டர் 2000 ரூபீஸ்ல ஒரு USB கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்துலயே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்டி நோட்டிபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்க அப்படினா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற குவாலிட்டியான வீடியோஸ் நீங்க ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாடல் நேம் வந்து போட்டிருக்காங்க, ஆடியோஅரே AM-C20 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ராடக்ட் இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருக்கு, அண்ட் MRP வந்து போட்டிருக்காங்க பாக்ஸ்லயே. பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப டீசென்டாகவும் சேஃபாக வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்ததுமே நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்கு, மைக் டிஸ்மேண்டில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சிருக்காங்க, கூடவே கனெக்டிங் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-A to Type-C கான கேபிள் ஒன்று இருக்கு, Type-C to Type-C கேபிள் ஒன்று வந்து இருக்கு, ரெண்டோட குவாலிட்டியுமே பக்காவா வந்து இருக்கு, லென்த்துமே நல்ல நீளமான லென்த்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி ஒரு மைக்கோட பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு, அண்டர் 2000 ரூபீஸ் செக்மெண்ட் மாதிரியே வந்து தெரியல, ரொம்ப பிரீமியமா வந்து இருக்கு லுக் அண்ட் ஃபீல். மைக்கோட டில்டபிள் ஸ்டாண்டை எடுத்து நமக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஷேப்ல இருக்க அந்த பார்ட்டை வந்து எடுத்து வச்சு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா பிக்ஸ் ஆயிடும் அது மேல. அடுத்ததா மைக் எடுத்து அது மேல வச்சு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கனெக்டிங் வயர்ஸ் எடுத்து Type-C எண்ட மைக்ல கனெக்ட் பண்ணிட்டு USB Type-A வந்து சிஸ்டம்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் செட்டப் பொறுத்தவரை. இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி ரொம்பவே தரமா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க போர்ட்ஸ் பொறுத்தவரை மைக்கோட பேக் சைடுல Type-C கான போர்ட் வந்து இருக்கு, அதுக்கு மேல 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, RGB LED இண்டிகேட்டர். சோ நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றத இது மூலமா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மைக்கோட டாப் சைடுல நமக்கு ஒரு டச் மியூட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க கால் பேசிட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு நீங்க வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூட் ஆயிடும், திரும்ப அன்மியூட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் டச் பண்ணீங்க அப்படின்னா அன்மியூட் ஆயிடும். இது ஒரு பிளக் அண்ட் பிளே மைக்ரோஃபோன், ஜஸ்ட் இந்த வயர் எடுத்துட்டு போய் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணா அடுத்த செகண்டே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் ஆப்ஸ் டிரைவர்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. விண்டோஸ் OS, மேக் OS, PlayStation 4, PlayStation 5 இது எல்லாத்துக்கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர மற்ற கேமிங் கன்சோல்ஸ்லையும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ரெக்கார்டிங் சவுண்ட் குவாலிட்டி. இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் கார்டியார் போலார் பேட்டர்ன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க பிசிக்கலி. ஸோ ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ ரொம்பவே கிளியரா வந்து இருக்கும், அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் ரொம்ப மினிமலா தான் வந்து இருக்கும். ஸோ உங்களோட வாய்ஸ் ஒரு லைவ்லி டோன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதோட ரெக்கார்டிங் ஃப்ரீக்வன்சி, சென்சிட்டிவிட்டி அண்ட் சாம்பிளிங் ரேட் வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுக்கறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நீங்க கேட்டிட்டு இருக்க சவுண்ட் என்னோட லேப் மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்ண சவுண்ட். இப்போ நான் வந்து ஆடியோஅரே AM-C20 அப்படிங்கற இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்கேன். சோ நீங்க இப்போ கேட்டிட்டு இருக்க ஆடியோல நான் எந்த ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனுமே வந்து பண்ணவே இல்ல, ராவா ஆடியோஅரே கண்டென்சர் மைக்ரோஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணதுதான் இது. சோ நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்கும். இது ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்றால நீங்க பெஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படினா பக்கத்துல டெஸ்க்டாப்க்கு முன்னாடி டேபிள்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும் ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை. சோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே மினிமலா வந்து இருக்கும், அண்ட் ஆல்சோ லாஸ்லெஸ் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். லேப் மைக்ல நம்ம வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படினா நம்மளோட வோக்கல் எஃபெக்ட் வந்து अफेக்ட் ஆகும். பட் ஆனா இந்த மாதிரி கண்டென்சர் மைக்ரோஃபோன்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படினா நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது லாஸ்லெஸ் ஆடியோ வந்து கிடைக்கும், லாஸ்லெஸ் வோக்கல்ஸ் வந்து கிடைக்கும். சோ உங்களோட வாய்ஸ் வந்து நேச்சுரல் டோன்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். சோ உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் ஒரு நார்மலான லேப் மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கும் இப்படி ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல வந்து நோ லேட்டன்சி மானிட்டரிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மைக்ரோஃபோன்ல பின்னாடி ஒரு 3.5 mm ஜாக் வந்து இருக்கும், அதுக்கு கீழே Type-C போர்ட் வந்து இருக்கும். சோ நீங்க ரெக்கார்ட் பண்றப்போ அந்த 3.5 mm ஜாக்ல உங்க ஹெட்போன் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படினா லைவா நீங்க ரெக்கார்ட் பண்ற சவுண்ட் வந்து அதுல வந்து கேட்கும். சோ ஹை குவாலிட்டி டப்பிங் வந்து பண்றீங்க, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்றீங்க அப்படினா சோ உங்களுக்கு லைவா சிங்க் ஆகுதா சிங்க் ஆகலையா லேட்டன்சி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணனும். சோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துக்குமே இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். இந்த 3.5 mm ஜாக் வந்து கொடுத்திருக்கனால நீங்க டைரக்டாவே வந்து கேட்டுக்கலாம் லைவா எந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது சவுண்ட். சோ நீங்க ரீஷூட் எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஆடியோ வந்து ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகல அப்படின்னா
கரெக்டா நீங்க அப்பயே செக் பண்ணி அப்பயே வந்து சரி பண்ணிடலாம். அண்ட் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஸ்டாண்ட் எல்லாம் வந்து வச்சு அந்த மைக்ரோஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஈஸியா அதை ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லயே நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு கேமிங் பர்பஸ்க்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்றீங்க இல்ல ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கே வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் ரொம்பவே பர்ஃபெக்டா வந்து சூட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல 1899 ருபீஸ்க்கு வந்து செல் பண்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் இவங்களோட வெப்சைட் மூணுலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஒரு பிகினர் கண்டென்ட் கிரியேட்டரா இல்ல ஒரு கேமிங் கிரியேட்டரா வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆடியோஆர்ஏ AM-C20 அப்படின்ற இந்த யூஎஸ்பி மைக்ரோஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நம்பறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடம் ஃபார் டெக் ஃபிட் தமிழ். நன்றி.